ஃபர்ஸ்ட் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் அமௌண்ட் வந்து எங்களுக்கு கிரெடிட் ஆச்சு. அந்த அமௌண்ட் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். அந்த கஷ்டப்பட்டதுக்கான வந்து பலன் வந்து கண்டிப்பா கிடைச்சிருக்கோங்கிறது உங்களுக்கு உங்களுக்கு தெரியும். அது என்ன விஷயம் அப்படின்னா, சில பேர் இப்பவே கெஸ் பண்ணிருப்பீங்க, ஆமாங்க நாங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வந்து இத்தனை பிரச்சனை இத்தனை வேலைகள் வேலைக்கு போயிட்டும் இந்த மாதிரி நாங்கள் வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கோம். அதையும் பார்த்து எங்களுக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க இந்த சப்போர்ட் எங்களுக்கு இன்னமும் நீங்க நிறைய கொடுங்க. உங்களை ஆதரவு எங்களுக்கு எப்பவுமே வேணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இது என்ன அப்படி அப்படின்னா, நாங்கள் இப்போ யூடியூப்ல வந்து ஸ்டார்ட் பண்ணது இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து எவ்வளோ இன்கம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த வீடியோவில் நாங்கள் சொல்ல போகிறோம். நாங்கள் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஃபுல்லாக செப்டம்பர் வந்து 2 வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது. நாங்கள் சேனல் ஆரம்பித்த புதுசில் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிற இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் சொல்லியிருப்போம், வீடியோ போட தெரியாமல் இப்படியெல்லாம் போட்டிருப்போம், அதனால வந்து நிறைய மைனஸ் ஆகியிருக்கு, அதனால் அதனாலே எங்களுக்கு வந்து ரீச் கிடைக்காம போயிருந்தது. அதை பற்றி நாங்கள் அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். நாங்கள் அப்போவே வந்து இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோமோ அப்போவே கொஞ்சம் நாங்கள் ரீச் ஆகியிருந்திருப்போம். அது தெரியாதனால நாங்கள் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நாங்கள் வந்து ஓரளவுக்கு நாங்கள் தெரியவே வந்திருக்கோம். அதெல்லாம் ஏன்னா உங்களால் தான். நீங்கள் எந்தளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து மக்கள் மத்தியில் நாங்கள் வந்து மனசில் பதிஞ்சிருக்கோம். அந்த ஒரு சொந்தங்கள் கொடுத்தது நீங்கள் தான். அதுக்கு வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக கடன் வாங்குறோம். ஒரு சில நேரத்துல வந்து நாங்க வீடியோ ஏன் நல்லா கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கூட நினைப்போம். ஏன் தெரியுங்களா, ஒவ்வொரு இடத்துல இப்ப நாங்க இப்ப வீட்டுக்குள்ள எடுக்கிறோம், ஓகே வெளியெல்லாம் ஒரு வீடியோ ஷூட் பண்றோம் அப்படின்னா, அதாவது ஒரு சில நேரத்துல இப்பவும் கூட ஏதாவது ஒண்ணு சொல்லிடுறாங்க, மைண்ட் அப்செட் ஆகுற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுறாங்க. அப்ப என்னாகும், அந்த நேரத்துல நம்ம நல்லா ப்ரிப்பேரா பண்ணிருப்போம், நல்லா வீடியோ கொடுக்கணும்னு நினைச்சிருப்போம். அப்ப என்னாகும், அவங்க ஏதோ ஒண்ணு சொல்ல போக நமக்கு கரெக்டா அந்த இடத்துல மைண்ட் அப்செட் ஆயிடும். ஸோ நல்லா வீடியோ கொடுக்கணும்னு நினைக்கிற இடத்துல கொஞ்சம் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நிறைய இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனையை நாங்கள் சந்திச்சுட்டு தான் இருக்கோம். நிறைய யூடியூபர்ஸ் அந்த பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. எங்கள் லைஃப்லையும் அந்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. அந்த நேரத்தில் சில வீடியோஸ்ல தான் நல்லா குவாலிட்டியாக நாங்கள் நல்லா பேசுகிற மாதிரி கொடுக்க முடியறதில்ல, மிஸ்டேக் ஆகுறது. அதனால தான் அவ்வளோ கடந்துதான் அந்த 2 வருஷம் நாங்கள் வந்திருக்கோம். இப்போ வரைக்கும் சில சில பிரச்சனைகளை டெய்லியும் நாங்கள் சந்திச்சுட்டு தான் இருக்கோம். அதையும் மீறி உங்களுக்காகவும் சரி எங்களுக்காகவும் சரி வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் யூடியூப்ல வந்து
ஒவ்வொன்றா வீடியோ பார்த்து பார்த்து ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த இதில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூடியூப் சம்மந்தப்பட்டதெல்லாம் சொல்லலாம். சில பேர் கேட்டிருந்தீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் யூடியூப் பற்றி சொல்லுங்கள், யூடியூப்ல டவுட் இருக்குது நீங்கள் யூடியூப்ல என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தான் நாங்கள் யூடியூப் பற்றி நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் சொல்லிகிட்டு இருக்கோம். மற்றபடி வந்து நாங்கள் வந்து ரொம்ப யூடியூப் பற்றியெல்லாம் எங்களுக்கு பேராக தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சது எங்கள் லைஃப்பில் நாங்கள் கடந்து வந்தது கற்றுக்கிட்டது உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக நீங்கள் கேட்டதுக்காக இப்போ நாங்கள் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இந்த வீடியோவும் பற்றினா நாங்கள் நீங்கள் கேட்டிருந்தீங்க ஸோ இன்கம் பற்றி சொல்லுங்க அப்படின்னு. அதனால தான் நாங்கள் வீடியோ பற்றி வீடியோவில் வந்து எங்கள் இன்கம் பற்றி சொல்லலாம் அப்படிங்கிறக்காக நான் வந்துருக்கோம். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க, வீடியோ போடுறது ரொம்ப ஈஸி. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எலிஜிபிள் ஆகி நம்மளுக்கு மானிட்டேஷன் ஆகி நம்ம டாலர் வந்து அதை வந்து நம்ம எடுக்கிறது எவ்வளோ பெரிய ப்ராசஸ் தெரியுங்களா? ஒரு யுகம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தலா சுத்திரும் வேண்டான்னு முடிவு எடுத்துருவோம். ஐயோ வேணவே வேணாம்ப்பா நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம் புலவை பார்க்கலாம் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரிலாம் நாங்களும் நினைச்சிருக்கோம், நிறைய பேர் எல்லாரும் அதை தான் நினைப்பீங்க. அதையெல்லாம் கடந்து வந்தா மட்டும்தான் அந்த இன்கம்ங்கிற ஸ்டேஜுக்கே நம்ம வர முடியும். தெரிஞ்சவங்களுக்கு வந்து இது ஈஸியா இருக்கும், தெரியாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். நாங்களாம் ஸ்டார்ட் பண்றப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நிறைய யூடியூப் பத்தி சொல்றவங்க அந்த எப்படி மானிட்டேஷன் எலிஜிபிள் பண்றதுக்கு இதெல்லாம் வந்து சொல்றவங்க எல்லாம் யாருமே கிடையாது. யூடியூப் பத்தி ஃபுல் டீட்டெயில் சொல்றவங்க இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க. இந்த மாதிரி வீடியோ போடுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, நம்ம எப்படி அப்ளை பண்றதுல இருந்து நம்மளுக்கு வந்து அந்த பின் வரும், ஒரு பின் நம்பர் வரும், அது வரைக்கும் இப்ப எல்லா டீட்டெயிலும் சொல்ற வரைக்கும் எல்லாரும் வீடியோ போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிதான் நாங்கள் வந்து எலிஜிபிள் ஆகி ஒன்றுன்னா ஒன்றுன்னா ப்ராசஸ் முடிச்சு எங்களுக்கெல்லாம் வளர்ந்து அந்த பணம் வந்து எடுக்கிறதுக்குள்ள அப்பப்பா ஏன் சொல்றீங்க சாமி எவ்வளோ பெரிய வேலைங்க நிறைய இருக்குங்க வேலை. நாங்கள் நம்ம முன்னாடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஆரம்பித்தோம். இப்போ 1 இயருக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகணும், 4000 வாட்சர்ஸ் ரீச் ஆகணும், இல்லைன்னா 10 மில்லியன் ஷார்ட் வியூஸ் போகணும். அந்த மாதிரி தான் வந்து யூடியூப்பில் வந்து ஆப்ஷன் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக அந்த 1 இயர்க்குள்ள என்ன மாற்றிருக்காங்க அப்படின்னா 3 மில்லியன் ஷார்ட் வியூஸ் இருந்தால் போதும், அதே மாதிரி 3000 வாட்சர்ஸ் இருந்தால் போதும், அதே மாதிரி 500 சப்ஸ்கிரைபர் இருந்தால் போதும். அந்த ஆப்ஷன்லாம் மாற்றிருக்காங்க. இப்போ ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ நாங்கள் ஆரம்பிச்சப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, பட் இருந்தாலும் எப்படியும் நாங்கள் வந்து தக்கி முக்கி அந்த நாங்கள் தாண்டி வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே பார்த்தீங்கன்னா தக்கி முக்கி எப்படியோ நாங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிட்டோம். எலிஜிபிள் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு பின் வரும், போஸ்ட்ல வந்து ஒரு பின் வரும், அந்த பின் நம்பர் போட்டாதான் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி பணமே எடுக்க முடியும். நம்மளுக்கு டாலராக தான் வரும். இப்போ $100 வந்துச்சுன்னா நம்ம பணம் எடுத்துக்கலாம். நூறு இருக்கு கூட, 100 மேல ஒரு எக்ஸ்ட்ரா $5 $10 இருந்தால் வேணா நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வரும். இப்போ $100 பார்த்தீங்கன்னா ₹80-82 நினைக்கிறேன். இது மட்டும் ரேட் மாறிக்கிட்டே இருக்கும். நான் 80 தான் கன்ஃபார்ம், 80, 81, 80 அந்த மாதிரி மாறி மாறி வரும். மொத்தம் $100 மேல ஒரு $105-110 இருக்குது அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம தான் ஆப்ஷன்லாம் மாற்றணும். அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆயிரும். 2-1 நாள்ல வந்து நமக்கு மெயில் வரும், மெயில்ல வந்துச்சு அப்படின்னா நம்ம பணம் போய் வித்ட்ரா பண்ணிக்கலாம், நம்ம அக்கௌண்ட்லயே போட்டுருவாங்க. நாங்க எலிஜிபிள் ஆயிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்தை விட நம்மளுக்கு யூடியூப்ல பணம் வர போகுது. ஏன்னா இது வந்து நம்ம கஷ்டப்பட்டதுக்கான ஊதியம். எல்லாம் நினைச்சுட்டாங்க இவங்களுக்கான இப்ப வீடியோ போட்டு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு. ஆனா அந்த வீடியோ போறதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படின்னு நீங்களும் வீடியோ பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும். சொல்றவங்களுக்காக யாரையும் தப்பா சொல்லுனாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கான ஊதியம் நம்மளுக்கு வருது அப்படிங்கிறப்ப எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷம் நான் வந்து உணர்ந்தேன். ரொம்ப 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 அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம இந்த லைஃப்ல ஒரு அதிசயம் தான், அதிசயம் சொல்லுவாங்களே, அதிசயமா ஒரு லைஃப்ல அதிர்ஷ்டம் நடந்துருச்சு, அதிசயம் நடந்துருச்சு, அந்த மாதிரிதான். இப்பவுமே ஒருத்தர் யூடியூப்ல பணம் வந்து அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா அதிர்ஷ்டத்திலயோ அதிசயம் வந்ததுக்கு நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க கிடைக்கும். அந்த மாதிரி எங்க லைஃப்லயும் அந்த மாதிரி அதிர்ஷ்டம் கிடைச்சது, அதிசயமா நடந்துச்சு. யூடியூப்ல நாங்களும் ஓரளவுக்கு சம்பாதிக்கணும்னு நினைச்சு கடவுளுடைய அருளால வந்து நாங்களும் போட்டோம் வீடியோ, மக்களுடைய சப்போர்ட்னால நாங்களும் வந்து இன்கம் எடுத்து ஸ்டார்ட் பண்ணோம். இன்கம் எடுத்து லாஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்து வந்து போன வருஷம், அதாவது லாஸ்ட் இயர் 2023 கடைசியில நவம்பர் டிசம்பர் அந்த மந்த்ல, நவம்பர் லாஸ்ட்ல தான் வந்து எங்களுக்கு அமௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் அமௌண்ட் வந்து எங்களுக்கு கிரெடிட் ஆச்சு. அந்த அமௌண்ட் எடுக்கல இருந்த சந்தோஷம் வந்து அளவே இல்லாத அளவு சந்தோஷம் தான். ஆனா வந்து அந்த பணம் வந்து இன்னமும் நாங்க எங்களோட சாமி இருக்க அந்த இடத்துல நாங்க இன்னமும் வச்சிருக்கோம், அதை எடுக்கவே இல்லை நாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு அந்த பணம் வந்ததுல அதான் நாங்கள் சாமி கிட்டே தான் வச்சிருக்கோம் நாங்கள். எங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எல்லாம் பெருசாலாம் எங்களுக்கு வரவே கிடையாதுங்க. நாங்கள் ஷார்ட்ஸ் எங்களுக்கு எல்லாம் வியூஸே போகாதுங்க. வியூஸ் போனா தானே நம்ம ஒரு 60,000 மாசம் 60,000 80,000 எடுக்க முடியும். நம்ம அந்த அளவுக்குலாம் எங்களுக்கு இன்கம் இப்போ வரைக்கும் அந்த அளவுக்கு எங்களுக்கு சத்தியமா எங்களுக்கு வரவே இல்லை.
எதோ வரும், அது பாத்தீங்கன்னா மாசம் மாசம் வரவே வராது. மூணு மாசம் ஒருக்கா, நாலு மாசத்துக்கு ஒருக்கா அப்படித்தான் வரும். எங்களுக்கு வியூஸே போகாது, பட் இருந்தாலும் சப்ஸ்கிரைபர் வந்து வரீங்க, அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வியூஸ் போகலினாலும், ஏன்னா நீங்க எங்க வீடியோஸ் பாக்குறதுனால சப்ஸ்கிரைப் பண்றீங்க, அதனால எங்களோட வீடியோஸ் பாக்குறீங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு. எங்களுக்கு 70,000 பேர் இருந்தாலும் 70,000 பேர் பாக்கணும்ட்டு அவசியம் இல்லை. பிடிச்சா பாக்குறீங்களா, என்ன ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க, அது ஒண்ணு இருக்கு இல்லைங்களா. அப்படி பாக்கலதான் எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் முதல் அமௌண்ட் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 5-10 இருந்துச்சு. 5K அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் போட்டோம், பட் இருந்தாலும் எங்களுக்கு மாசம் மாசம் வரல. மூணு மாசம் ஒரு தடவை, நாலு மாசம் ஒரு தடவை வந்து இப்ப யூடியூப்ல வந்து ஒரு இன்கம் பாத்தீங்கன்னா ஒரு நாலு தடவை எடுத்திருக்கோம் நாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எடுக்க வேலை எல்லாமே பாத்தீங்கன்னா இதே அமௌண்ட்டுக்குள்ளதான் நாங்க வந்து அமௌண்ட்டே எடுத்திருக்கிறோம். இது வரைக்கும் பெருசா நாங்க எந்த ஒரு அமௌண்ட்டும் எடுக்கல. பெருசா அமௌண்ட் எங்களால இதுல பாக்க முடியல, ஏன்னா எங்களுக்கு வியூஸ் போகாத ஒரே காரணத்துல பெரிய அமௌண்ட் எங்களால பாக்க முடியல. வேலைகள் இருக்கு, இவங்க வீட்டு வேலை இருக்கு, அப்புறம் எங்களுக்கு எனக்கு பாத்தீங்கன்னா வண்டிக்கு போயிடுவோம், வாடகைக்கு போயிடுவேன். இதெல்லாம் போக ஃப்ரீ டைம்ல தான் இருக்க நேரத்துலதான் பாத்தீங்கன்னா நாங்க சோசியல் மீடியாக்காக வீடியோவை போட்டுட்டு அதுல ஏதோ எங்களால முடிஞ்ச இன்கம் எடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் சேலரி நாங்க சொன்ன மாதிரி ஓகே, அதை வந்து அப்படியே எடுத்து சாமி கிட்ட வச்சிட்டோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து மூணாவது வந்ததுலயே நாங்க வந்து ஹெல்ப் பண்ணிருப்போம், அது நாங்க நிறைய வீடியோ சொல்லியிருக்கோம். யூடியூப்ல வந்த பணம், சோசியல் மீடியால வந்த பணத்தை வச்சு நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில பேருக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு. அதே மாதிரி ரெண்டாவது மூணாவது வந்த படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க ஹெல்ப் பண்ணி, இது வரைக்கும் யூடியூப்ல நாங்க மூணு டைம் பணம் எடுத்திருக்கோம், மூணாம் டைம் எடுத்திருக்கோம், அதுல ஃபர்ஸ்ட் அமௌண்ட் மட்டும் வச்சிட்டோம், சேவ் பண்ணிட்டோம். நாங்க அதை தொடவே இல்லை. ரெண்டாவது மூணாவது நாலாவது வந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில அமௌண்ட் எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பக்கம் முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். அது வரைக்கும் எங்களுக்கு அது சந்தோஷம், ஒரு பக்கம் வருது செலவு பண்ணது அப்படின்னு நாங்க யோசிக்கல. கடவுள் கொடுக்கறாரு, அதை எங்களுக்கும் எடுத்துக்கிறோம், முடியாதவங்களுக்கும் கொடுக்கறோம் அப்படிங்கிற ஒரு மனசு ஒரு சந்தோஷத்தோட அந்த விஷயத்தை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது ஒரு உண்மையான விஷயம், நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. நாங்க வந்து இப்படிதான் நாங்க அப்ப ஆரம்பிக்கிற யூடியூப் ஆரம்பிக்கிறப்பவே நாங்க இந்த ஒரு முடிவு எடுத்தோம். அதே மாதிரிதான் நாங்க இப்ப வந்து இருக்கோம், இந்த அந்த மாதிரிதான் நாங்க இப்ப செயல்படுத்திட்டு இருக்கோம். இப்ப எங்களோட யூடியூப் என்ன அப்படிங்கறத வந்து நான் வந்து உங்ககிட்ட நான் வந்து சொல்லியாச்சு. அதுக்கான ப்ரூஃப் காமிக்கலாம். ப்ரூஃப் வேணும் அப்படின்னா வந்து நாங்க வந்து இப்ப நான் பேசிட்டு இருக்க போன்லதான் இருக்கு, அதனால இதுல காமிக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் வேணும் அப்படின்னா நாங்க வந்து சும்மா அது வந்து ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்டோ ஒரு ஸ்கிரீன்ஷாட்டோ போட்டு வேணா நாங்க எங்க வீடியோ சைட்ல வேணா நாங்க வைக்கிறோம் எவ்வளவு எடுத்தோம் அப்படின்னு. இல்ல வேண்டாங்க, நீங்க சொன்னதே போதுனாலும் இதுதான் உண்மை, இதுதான் சத்தியமான உண்மை. இப்போ கிட்டத்தட்ட இன்னும் 5 மாசம் ஆச்சு, இன்னும் இன்கமே எங்களுக்கு இன்னும் இப்போ வரைக்கும் வரல, எங்களுக்கு டாலர் ஏறல. சார் நாங்க அதை பெருசா எடுத்துக்கல, நம்மளுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் வராங்களா அது எங்களுக்கு போதும் அப்படின்னு நாங்க விட்டுட்டோம். இதுதாங்க எங்களோட யூடியூப் இன்கம், எங்களோட யூடியூப்ல வந்து நாங்க எப்போ எடுத்தோம் எவ்வளவு எடுத்திருக்கோம் அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல நாங்க ஃபுல்லாவும் சொல்லியிருக்கோம். ஆனா இதை விட இன்னும் பெரிய விஷயம் ஒண்ணு இருக்குது, நம்ம பேஸ்புக்னு ஒண்ணு இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா? அது தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஃபேஸ்புக்ல வந்து இன்னும் இதை விட அமௌண்ட் பெரிய நிறைய அமௌண்ட் நாங்க எடுத்திருக்கோம், கண்டிப்பா அது ஒரு நாள் நாங்க வீடியோ போடுறோம். அது என்ன பண்ணணும் கண்டிப்பா நான் உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாத்திருப்பீங்க, ஃபுல்லா பார்த்தவங்க எல்லாத்துக்குமே நன்றிங்க. இந்த வீடியோ வந்து நாங்க முடிச்சுக்கிறோம். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்தி சரவணன். பாய்.